முன்னாள் அமைச்சர் காமராஜ் தொடர்புடைய இடங்களில் நடைபெற்று வரும் சோதனை தொடர்பாக சென்னை மண்டல அதிமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் கோவை சத்தியன் நியூஸ் ஜே தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியை தற்போது காணலாம். தமிழ் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, வெறுங்கையில் முளம் போடுறது அப்படின்னு. இப்போ முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் வந்து வெறுங்கையில் முளம் போட்டிருக்காரு. எதிர்கட்சியாக இருக்கும்போது வீரவசனம் பேசினார், இது ஊழலில் திளைத்த கட்சி, நாங்கள் ஆட்சி கட்டில் வந்தால் ஊழலை கண்டுபிடித்து எல்லாருக்கும் தக்க தண்டனை வாங்கி கொடுப்போம்னு ஒரு வருடமாக முயற்சி செஞ்சு கொண்டிருக்கிறார். ஏதாவது ஒரு துப்பு கிடைக்குமா, அதை வைத்து நான் சொன்னது உண்மையின் மக்களை நம்ப வைக்க முடியுமா அப்படின்னு. அது மட்டும் இல்லை, கழகத்தின் முன்னோடிகள் இந்த கழகத்திற்காக தன்னை அர்ப்பணித்து இந்த கழகத்தை இக்கட்டான சூழ்நிலையில் தோளோடு தோல் நின்று, எடப்பாடியோடு தோளோடு தோல் நின்று பயணிக்கிறவர்களை அடையாளம் கண்டு, நீங்கள் சொன்ன மாதிரி இந்த பொதுக்குழுவை முடக்குவது எப்படி, இல்லை அதிமுகவின் வளர்ச்சியை எப்படி தடுப்பது, அந்த வளர்ச்சிக்கு காரணமாக இருப்பவர்களை எப்படி அவதூறு பரப்புவது அப்படின்னு சொல்லி முட்டுக்கட்டை போடும் விஷயமாக இதை தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறார்கள். முடிவு என்னன்னு அவங்களுக்கே தெரியும், ஒன்றும் கிடைக்க போகிறது இல்லை. ஆனால் மக்களிடம் ஒரு கருத்து உருவாக்கம் செய்ய வேண்டும். ஊழல் நாங்கள் சொன்னோம், அதன் தொடர்ச்சியாக போயிருக்கு ரைடு, ஆதாரம் கிடைக்க போகிறது, விரைவில் இவங்க ஜெயிலுக்கு போகிறான்னு ஒரு கருத்து உருவாக்கம் செய்து மக்களை திசை திருப்ப வேண்டும். தங்களுடைய இயலாமையை மறைக்கிறதுக்குள்ள இது தொடர்ச்சியாக இன்னொரு விஷயமா இது செய்து கொண்டிருக்கிறார்கள். இதுக்கெல்லாம் பயந்த கட்சி இந்த இயக்கம் கிடையாது. பொன்விழாண்டில் இருக்கிற கட்சி பொன்மலை செம்மல் மேலே வைக்காத அவதூறா, புரட்சி தலைவி அம்மா மேலே வைக்க அவதூறா, அண்ணன் எடப்பாடியார் மேலே வைக்க அவதூறா, எஸ்பிவி அண்ணன் வேலுமணி அண்ணன் மேலே வைக்காத அவதூறா, கழகத்தின் முன்னோடிகள் மேலே இல்லாத அவதூறா, இதெல்லாம் கண்டு பயப்படுற இயக்கம் இது கிடையாது.